மாட்டு கோமியத்திற்கு மருத்துவ குணங்கள் இருக்கா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அமெரிக்க நிறுவனங்கள் அப்படி முண்டியடித்துக் கொண்டு மாட்டு கோமியத்தின் மருத்துவ குணங்களுக்கு உரிமம் வாங்கியது உண்மையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மாட்டு கோமியம் இருக்குல்ல அதுக்கு அமெரிக்காவில் பேட்டன் கொடுத்துருக்காங்களாம். கேன்சர்ல இருந்து சர்க்கரை நோய் வரைக்கும் பல வியாதிகளுக்கு கோமியத்துல மருந்து இருக்குதாமா. அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள்னு பலரும் மாட்டு கோமியத்துக்காக பேட்டன் வாங்கி வச்சிருக்காங்களாம். இப்படி யாராவது உங்களிடம் வந்து சொன்னார்களா? சொன்னாங்களே, எங்க கிட்டையும் சொன்னாங்களே. சரி, மாட்டு கோமியத்திற்கு இவ்வளவு திறன்கள் இருக்கா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அமெரிக்க நிறுவனங்கள் அப்படி முண்டியடித்துக் கொண்டு மாட்டு கோமியத்தின் மருத்துவ குணங்களுக்கு உரிமம் வாங்கியது உண்மையா? இல்லை, உண்மையில் இதற்கு உரிமம் வாங்கியது இந்திய நிறுவனம் தான். அதை வாங்கியதுதான் அமெரிக்காவில். மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூர் மாவட்டத்தில் தேவலப்பூர் என்ற நகரம் இருக்கின்றது. கோ விஞ்ஞான் அனுசந்தான் கேந்திரா என்ற பசுமாடு ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு தான் அமெரிக்காவில் 5 பேட்டன் உரிமைகளையும் சீனாவில் 1 பேட்டன் உரிமத்தையும் பசுவின் சிறுநீருக்காக வாங்கி வைத்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் சீனாவில் வாங்கியிருந்தாலும் கூட இந்தியாவில் இன்னமும் எந்த பேட்டன்ட்டும் இதுவரையில் அவர்கள் வாங்கவில்லை. இந்த அமைப்பு சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றான விஸ்வ ஹிந்து பரிசத் என்ற அமைப்பின் கீழ் செயல்படுகின்றது. கோ விஞ்ஞான் அனுசந்தான் கேந்திரா அமைப்பானது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அறிவியல் மற்றும் தொழிற்சாலை ஆய்வு மையம் ஆகிய நிறுவனங்களோடு ஆய்வு கூட்டணி வைத்துள்ளது. இந்த ஆய்வு கூட்டணியின் மூலம் அவர்களுடைய ஆய்வுத்துறை பசுமாடு சார்ந்த பொருட்களில் இருந்து விவசாயம், சுற்றுச்சூழல், மனித ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கான தீர்வை கண்டறிவதையே நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது. அதற்காகத்தான் 5 காப்புரிமைகளை பசுவின் சிறுநீரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்காக வாங்கி வைத்திருக்கின்றன. புற்றுநோய், ஊட்டச்சத்து மருந்துகள் ஆகியவற்றில் உயிரியல் மேம்படுதலுக்கு பயன்படுத்துவதற்காக அந்த காப்புரிமை அமெரிக்காவில் 2005 வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, ஒரு மருந்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் ஏஜென்ட்டாக பசு சிறுநீரில் உள்ள சில வேதிம பொருட்கள் செயல்படுவதாக கூறி இது வாங்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக இது புற்றுநோய்க்கு மருந்தாகவோ வேறு ஏதேனும் நோய்க்கு மருந்தாகவோ செயல்படும் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. அதாவது, நவீன கால புற்றுநோய் மருந்துகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு உதவும் ஓர் உபப்பொருளாக அமையக்கூடும் என்பதுதான் அவர்களின் வாதம். அதே நேரம் அமெரிக்காவில் வாங்கிய 5 உரிமங்களும் சீனாவில் வாங்கிய ஓர் உரிமமும் கோ விஞ்ஞான் கேந்திரா என்ற பெயரில் வாங்கப்படவில்லை, அறிவியல் மற்றும் தொழிற்சாலை ஆய்வு நிறுவனத்தின் பெயரில்தான் வாங்கப்பட்டிருக்கின்றன. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பிறகுதான் இதற்கான ஆராய்ச்சிகள் வேகமெடுத்தன. கேந்திராவோடு இணைந்து சிஎஸ்ஐஆர் அமைப்பு பசுமாட்டு சிறுநீர் குறித்த ஆய்வுகளை அமைதியாக மேற்கொள்ள தொடங்கியது. 2014 ஏப்ரல் மாதம் பஞ்சகவ்யா ஆயுர்வேத மருந்துகளின் வழியே சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவது குறித்து கேந்திரா மேலும் ஆய்வு செய்ய தொடங்கியது. பசுமாடுகளிடம் இருந்து கிடைக்கும் பால், தயிர், நெய், சாணம், சிறுநீர் ஆகியவற்றின் கூட்டுதான்